ஆண்டவரும் அருமை இரட்சகன் நசனாக இயேசு கிறிஸ்து வெளியேற்பட்ட நாமத்தில் இந்த நித்தியம் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறதான என் அருமை சகோதரன் சகோதரி யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆல்பா அண்ட் ஒமேகா ப்ரோபெட்டிக்கல் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எனக்கு அருமையான தேவன் ஜனமே, 2021 எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் கூட தேவன் 2022 கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குடும்பம் எல்லாம் ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் 2022 தேவன் எத்தனை நன்மைகள் செய்ய போகிறார், எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், டிவியில் நியூஸ் கேட்குறோம், உலகம் முழுது பயங்கரமான காரியங்கள் இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கின்ற இதெல்லாமே அடையாளங்கள் தான். ஆனால் நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணனா, ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு தரிசனம் என்ன தெரியுமா? நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை உன்னோட கூட இருக்கிறவளை நீ ஆயத்தப்படுத்து என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நான் ஆயத்தமாயிட்டு உங்களுக்கும் கூட இந்த செய்தியின் மூலமாக உங்களையும் நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஆனாலும் 2022 தேவன் கொடுத்ததான ஒரு வாக்குத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:18, அதாவது 17-18, இந்த 2 வசனங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:17-18 இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, எந்த வேத இந்த பூமி எங்கிலும் உலகம் முழுவதும் நீங்க நியூஸ் பார்த்து கொண்டிருக்கீங்க, அதாவது கொடிய நோய் பிறகு பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி இப்பேற்பட்ட பஞ்சங்கள் உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கும் பார்த்தாலும் பஞ்சங்கள் வரும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அநேக தீர்க்கதரிசிகள் பேசியிருக்காங்க. அநேக உலகத்தில் நம்ம ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா, ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவில் பஞ்சம், ஆல்ரெடி சூடானில் பஞ்சம், இப்பேற்பட்ட பல நாடுகளிலும் பஞ்சங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த பஞ்ச காலத்திலும் கூட ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த தேசத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் அந்த ஆண்டு 100 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசத்தோடு ஜெப சிந்தையோடு இந்த சத்தியத்தை, இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறபடினால் நான் அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் முழுவதும் எப்பேற்பட்ட பஞ்சம் இருந்தாலும் சொல்றோம், ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்தில் எப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த இடம் வரும்போது நாம் என்ன செய்வோம் தெரியுமா? கரெக்டா நுணுக்கமாக அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக அவர் செய்வார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் நீரூற்றாய் நிரப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களுடைய குடும்ப ஜீவியத்தில் ஒருவேளை பற்றாக்குறை காணப்படுகலாம். ஒரு தெர் மேபி அ ஃபேமின் இன் யோர் ஃபேமிலி, ஆர் மேபி உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வெறிச்சோடுதான ஒரு காரியம் காணப்படுகலாம். ஒரு பாலைவனம் போல காணப்படுகலாம். மேபி இட்ஸ் அ ட்ரை லேண்டாக இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட சகோதரனே, எவ்வளவோ நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த சம்பாதனை வீட்டுக்கு வருவதில்லை. நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் கர்த்தரை போஷிக்கிறார். ஏனென்றால் எல்லாம் எந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சகல ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அருமையான ஒரு தேவன் ஜனமே, இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாக்குத்தத்தை ஒவ்வொரு ஆண்டு நம்ம வாங்குவோம். ஆனால் அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிற பாருங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை 18 டிசம்பர் அதிகாலையில் 1:45 நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் 2022 எப்படி எனக்காக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, 2021 எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ பள்ளத்தாக்கு, எவ்வளவோ வேதனைகள் இருந்தோம், ஆனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தீர், ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும்போது, கடந்த ஆண்டு எனக்கு தேவன் கொடுக்கறதான ஒரே ஒரு வசனத்தை
உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 90 15 வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கடந்த ஆண்டு எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பாருங்க, அதே வாக்குத்தத்தம் 2021 ஆண்டு என்னை கர்த்தர் மகிழ்ச்சியாகவே வச்சிருக்காரு. ஏனென்றால் எவ்வளோ பெரிய பஞ்சங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் சொன்னார் என்னை மகிழ்ச்சியாக்கினார். நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, என் ஊழியத்தில் ஒரு மகிழ்ச்சி, நித்யம் டிவி மூலமாக, அன்பு தாசர் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, அநேகர் எங்களுக்காக ஜெபிப்பது நிமித்தமாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இதன் மூலமாக தொடப்பட்டவங்க ஏராளம், ஆஸ்வதிக்கப்பட்டவங்க ஏராளம். ஏன்னால் கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக்கினார், உங்களையும் அவர் மகிழ்ச்சியாக்குவார். கடந்த ஆண்டு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அதே போலவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாங்கள் குடும்பமாக ஜெபிப்பதுண்டு. மாலையிலே நம்ம ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம்? ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன வார்த்தை எங்களுக்காக நிறைவேற்றுங்க, எங்களுக்காக நிறைவேற்றுங்க, எங்களுக்காக நிறைவேற்றுங்க என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு இருப்போம். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு வருதோ, எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரோ, அந்த வார்த்தை நிச்சயமாகவே தேவன் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டு அந்த சொன்னார், உன்னை பள்ளத்தாக்கில் எல்லாவற்றையும் நீரூற்ற நான் மாற்றுவேன். இட்ஸ் மேபி எ ட்ரை லேண்ட், or maybe your ministry will be going to be dried, your family going to be dried. Oru vela unoda garbathin kani illamal ethaniyo aandugalaga irukkalam. Oru vela indha ethana vyadhi padukai pathina வேதத்தில் 18 வருஷம், 20 வருஷம் பாடுகள், 12 வருஷம் பாடுகள், 35 வருஷம் பாடுகள், அப்பேற்பட்ட பாடுகள் நிறைந்த அப்பேற்பட்ட மக்களை ஆண்டவராக இயேசு சந்தித்து அவர்களை சுகமாக்கினார். ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவரே எப்படி இதை செய்ய போறீங்கன்னா 18 வசனம் சொல்லுது பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். ஆமென். தேவனுடைய பார்வையில் அற்பமான ஒரு காரியம். எப்படி? மழையும் இல்லை, காற்றும் இல்லை, பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்ற எப்படி நிரப்பப்படுறான்? ஆனால் கர்த்தர் சொல்றார், நீர் நீர்ப்பாய்ச்சலன் தோட்டத்தை போலும் வற்றாத நதியை போல் நான் உன்னை நீரூற்ற நான் வைக்கிறேன் என்று சொல். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான ஜீவ தண்ணீர், ஹல்லேலூயா சொல்லுங்க, அவர் தான் ஜீவ ஊற்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, He is the living waters. Our Jesus Christ is the living water. When you are believing in the name of the Lord Jesus Christ, when எப்பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அவர் நமக்கு ஜீவ தண்ணீராய் மாற்றுகிறார். எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் எல்லாமே ஆண்டவர் ஒரே ஒரு வினா ரத்தமாய் மாற்றினார். பிரியமானவர்களே, God can able to do anything for us. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா எங்களுடைய பள்ளத்தாக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. நீங்க பார்க்க போறீங்க, உலகம் முழுவதும் பஞ்சங்கள் இருக்கலாம், உலகம் முழுவதும் பசி பட்டினியாக இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்பு. 34 10 வசனத்தில் வாசிக்கும் போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. நீங்க பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீங்கள் தேடாமல் இருந்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து வந்துருமா? ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் தேடி போகணும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே பள்ளங்கள் எல்லாம் நீரூற்றா நீர் மாற்றுங்க, ஆண்டவரே தண்ணீர்னால நிரம்பப்படட்டும். ஏனென்றால் இது ஆவிக்குரிய சத்தியம் இதில் காணப்படுகிறது. ஒரு வேளை நம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் ஒரு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். டுடே God wants to anoint us with the mighty anointing of the Holy Spirit of God. இன்றைக்கும் கூட தேவன் சொல்றாரு, உன்னுடைய பரிசுத்த ஆவினால் அதாவது நிரப்ப போகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே ஆவியானவர், அப்பேற்பட்டதான ஆவின் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்கும். இந்த ஸ்டுடியோ முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பிருதான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறோம். தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. ஒருவேளை பஞ்சம் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு ஒரு பஞ்சமா இருக்கா? டுடே யூ ஆர் கோயிங் டு ஃபில் வித் தி மைட்டி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். கேளுங்க, ஆண்டவரே என்னோட ஆவிக்குரிய ஜீவியும் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறப்பா, என்னால் ஜெபிக்க முடியல, இந்த ஆண்டாவது நான் ஜெபிக்கணும், இந்த ஆண்டை வேதத்தை வாசிக்கணும். ஆனால் வெளியில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, வெளியில் துன்பங்கள் இருக்குது, வெளியில் பாடுகள் இருக்குது, வெளியில் பஞ்சங்கள் இருக்குது, வெளியில் கொடிய நோய்கள் இருக்குது. ஆனால் அந்த வாதை உன் குடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனை நேரிடுதுன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த ஆண்டு அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் வந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்க தேடி பாருங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா
பள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் நீரூற்றை மாற்றுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், உங்களுடைய மிருக ஜீவங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நான் போஷிக்கிற தேவன், அவர் நம்மை போஷிப்பார். ஒருவேளை விளைச்சலே இல்லைன்றீங்களா? நிறைய பேர் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, நான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். திருநெல்வேலி ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு திருமணத்துக்காக போயிருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாகர்கோவில் வந்துகிட்டு இருக்கு, திருச்சி வந்துகிட்டு இருக்கு, கன்னியாகுமரி வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் மதுரை திருச்சி, ஓ நிறைய காரியங்களை நான் பார்க்கும்போது அநேக இடங்கள் ஊட்டியிலிருந்து அநேக ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பிரதர் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா, ஐயோ பிரதர் இந்த முறை வந்து வெள்ளம் வந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுடைய எங்கே பார்த்தாலும் ட்ரைலாண்டாக காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கே எந்த இடத்துல ட்ரைலாண்டாக காணப்படுகிறதோ, எந்த இடத்தில் வெறிச்சல் பஞ்ச காலம் வரும்போது, பஞ்ச காலம் நேரிட்டாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பள்ளங்கள் எல்லாவற்றையும் நீரூற்றாய் மாற்றுகிறார். நீர் பாய்ச்சல் தோட்டத்தை இப்போ கர்த்தருடன் வைக்கிறது அது உறுதி. ஒருவேளை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் நீயும் நானும் கர்த்தரை தேடுவோம். இந்த ஆண்டு நம்ம கர்த்தரை தேட 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 நீங்கள் பாருங்கள், அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்ம வைக்க போகிறாங்க, ஒரு நன்மை குறைப்படாது. அல்லேலூயா. இட்ஸ் அ இயர் ஆஃப் அபண்டன்ஸ். ரெண்டாவது ஒரு காரியம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எப்பொழுது நாம் கர்த்தரை தேடும் பொழுது. ஆமாம், இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் பாருங்கள், இந்த ஆண்டு உன்னுடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்பும். நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறது. ஐ ஹர்ட் திஸ் வாய்ஸ். இந்த சத்தத்தை 2022 நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், ஆண்டவரே தயவுசெய்து எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இந்த ஆண்டு. அப்போ சொன்னார் ஆண்டவர், உன் களஞ்சியங்களை பூரணமாய் நான் நிரப்புவேன், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடு. அப்போனா ஃபுல்னஸ், பவுண்டிஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். திராட்சரசம் புரண்டோடும். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 2 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம், காணவர் திருமணத்தில் என்ன நடந்தது, அங்கே திராட்சரசம் காலியாச்சு. மரியாள் கிட்டே வந்து சொல்கிறாங்க, இயேசப்பாவுடைய அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் இயேசுவை போய் பாருங்கள். அங்கே இருக்கிற சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, நேராக இயேசு கிட்ட போய்யா திராட்சரசம் முடிஞ்சிச்சு, அவர் என்ன ஒன்றுமே சொல்ல, நீங்கள் அந்த ஆறு பார்த்து பெரிய கச்சாடிகளில் தண்ணீர் நான் நிரப்புங்க. ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா, அந்த கச்சாடிகள் எல்லாவற்றிலும் தண்ணீர் நான் நிரப்ப வேண்டும். இப்போது நம்ம நிரம்பு இருக்க வேண்டும். நிரம்பின பிறகு எப்பொழுதோ முண்டு அந்த ஜக்கில் கொண்டு வந்து பாத்திரம் எல்லாத்தையும் ஊற்றுறாங்களோ திராட்சரசம் கற்றுக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுகிறதான ஒரு அழைப்பு. ஒருவேளை வேலை இல்லையே, ஒருவேளை பாடுகளும் இருக்கிறேன் பிரதர், ஆனால் எனக்கு வியாபாரமே இல்லை பிரதர், நான் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய எல்லாவற்றிலும் பார்க்கலும் உங்களுடைய களஞ்சியங்களை நான் பூரணமாய் நிரப்புவேன். கொஞ்சம் நெஞ்சல்ல பிரியமானவர்கள், பூரணமாய் நான் நிரப்பேன். மாத்திரமல்ல, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்ல நம்ம என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு மேலே வசனம் சொல்லுது பாருங்க, 6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், எங்கு போனாலும் அவரையே நினைத்து. ஆண்டவரே எனக்காக நீர் மறித்தீரப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்தரே சுவாமி, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, நீர் மீண்டுமாய் வரப்போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வரும் ஆண்டவர் உங்களுடைய வருகைக்காய் நான் காத்துட்ருக்கேன் இயேசு சுவாமி. அவருடைய வழியில் எல்லாவற்றையும் கர்த்தரையே நினச்சிட்டே இருங்க. ஒவ்வொரு செகண்டும் இயேசுவை நான் நினைக்கிறேன். எனக்காய் ரத்தம் சிந்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். உன் வழிகள் எல்லாவற்றிலும் நீ கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. இந்த காரியம் நம்ம செய்யணும். முதல்ல கர்த்தரை தேடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவருடைய அவரை மாத்திரம் நான் நினைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அவர் நம்முடைய பாதங்களை செம்மைப்படுத்துவார். நீங்கள் ஞானிகள் என்று எண்ணாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்யும்போது நிச்சயமா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவன் சின்னமே, இந்த ஆசீர்வாதம் தட்ஸ் கால் த பவுண்டிஃபுல் பிளஸ்ஸிங்ஸ். இந்த ஆண்டு நமக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு,
பா நீ வந்து என்ன தேடு, நீ வந்து நீ ஞானி என்று நீ நினைக்காத, நான் பெரிய ஞானி, நீங்க பாருங்க நாங்க ஞானி, நான் எது வேணாலும் செய்ய முடியும், நான் அதை செய்யலாம், நான் இதை செய்யலாம், என்னென்னவோ நீங்க நினைக்கலாம். சீசர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க, அவங்களை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபிஷிங், தேவர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபிஷிங், அவர் மீன் பிடிக்கிறதுல வளர்ச்சாலிங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஞானம் உள்ளவர்கள் சொல்லலாம். ஆனா இரவெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனா ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படவே இல்லை. அப்போ ஏசாம் கிட்ட போறாங்க, ஆண்டவரே ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டுப்பா, ஒரு மீன் எங்களால பிடிக்கவே முடியல. சில பேர் பாருங்க எல்லாம் ஓவர் டைம் வேலை செய்வாங்க, நைட்டெல்லாம் வேலை செய்வாங்க, காலையில் வேலை செய்வாங்க, ஓவர் டைம் பண்ணுவாங்க, ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறையாக இருக்கும். ஏன், அதுதான் விசாசம் செய்கிறதுன ஒரு தந்திரமான ஒரு காலம். நைட்டில் தூங்காமல் வேலைக்கு போவாங்க, காலையில் சம்பாதிப்பாங்க, ஆனால் வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் கஷ்டம், நஷ்டம், பஞ்சம், பாடு, பற்றாக்குறை, வீட்டில் சம்பளம் சரியாக வராது. ஏன்னா கணவர் குடிக்கிறார் பிரதர், கணவர் இப்படி செய்கிறாரு, நம்ம அப்படி செய்கிறாங்க, அவங்க செலவு அதிகமாக பண்ணுறாங்க, குடும்பத்தில் அதிகமாக காரணம் இருக்குது, அதே அநேக சாபங்கள் இருக்குது, அநேக சாபத்து நிமித்தமாக குடும்பத்தில் ஆசிர்வாதமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வழியில் எல்லாவற்றையும் கர்த்தரை நாம் நினைத்துக்கொள்வது மாத்திரமல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா, தீமை விட்டு விலகு, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு எப்பொழுது நாம் விலகிறோமோ நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் கூட இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களோட என்னோட கூட பேசியிருக்கார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோமா? இதே செய்தி அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நிச்சயமாக நீங்கள் கேளுங்க, அடுத்து என்னென்ன கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார் இந்த ஆண்டு என்று சொல்லி நான் அடுத்த வாரம் நான் பேச போகிறேன். மறக்காதீங்க, த சேம் டைம் த சேம் சேனல், ஜஸ்ட் டியூன் ஆன் நித்யம் டிவி பை 8:30 to 9:00 எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங், 8:30 to 9:00. நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், வேடக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் நித்யம் டிவி நிகழ்ச்சியில் அடுத்த வாரத்துக்கான செய்தியோடு உங்களுக்காக நான் மீண்டும் வரப்போகிறேன். கர்த்தருங்க ஆசீர்வதிப்போம். ஜெபம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் மறுமை இரட்சகர், நசீனாக இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீ சொன்ன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:17-18 ஆண்டவர், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கள் எல்லாவற்றையும் நீரூற்றாய் நிரப்பவே நிரப்புன்னு சொன்னீர். அதே போலவே இந்த ஆண்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்த ஆவின் அபிஷேக தைலத்தினான் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லை என்றால் ஆண்டவரே எங்களால் வாழ முடியாது ராஜா. அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் சுவாமி, என்னை நிரப்பும். ஆண்டவர், உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆடுகளை மாடுகளை மிருக ஜீவங்களில் எல்லாவற்றையும் நான் உன்னை போஷிக்கிறேன் சொன்னீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு கண்ணீரோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, பாடுகளோடு, வியாதி படுக்கையோடு இருக்கிறத என் அன்பு சகோதரனை சகோதரியுடைய குடும்பங்களை தேவன் நீர் சென்று அவளுக்கு ஒரு அற்புதங்களை செய்தருவீராக ஆண்டவரே. இரவெல்லாம் நாங்கள் வேலை செய்தோம் அப்பா, ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மீன் அகப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி சீஷர்கள் எப்படி செய்தார்களோ அந்த இயேசுவின் வார்த்தை நம்பி அவள் வலை வீசின பிறகு அந்த திரளான மீன்கள் வந்ததைப் போலவே இவளுக்கும் திரளான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய ஆலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் ஆண்டவரே நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புத விதமாய் நடத்தும் அப்பா, நீரே மகிமையான காரியங்களை செய்தாலும் அவளை வழி நடத்தும், அவள் தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் இல்லாமல் ஒரு காரியமே ஆண்டவரை ஒன்றும் நடக்கவே முடியாது ராஜா. புதிய அபிஷேகத்தில் அவளை நிரப்புவீராக, புதிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் அவளை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல், எப்பொழுது வற்றாத நதியை போல் நீரூற்றாக இருக்கட்டும். ஜீவ ஊற்றாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரவேசியும், நான் உள்ளத்தில் பிரவேசியும். ஒரு ஆத்மா இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எவ்வளோ நலமாக இருக்குமே சுவாமி. இதோ இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் ஆண்டவரே. உலகம் எங்கும் பார்த்தாலும் பசியும் பஞ்சனுமாக இருக்கிறது. அந்த பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பஞ்ச காலம் பெருகினாலும் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையின் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எப்பேற்பட்ட காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய பள்ளத்தாக்குகள் நிரப்புகிற தேவன், எங்களை ஆசிரியிக்கிற தேவன். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த தேசத்தில் 100 மடங்கு ஆசீர், அந்த ஆண்டில் 100 மடங்கு ஆசீர், 2022 100 மடங்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் இந்த திரையில் காணப்படுகிறதான நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.